الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله، أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷமாயிலு திர்மிதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்முக வர்ணனை தொடரில் நான்காவது பாடத்தில் இன்று இருக்கிறோம். சென்ற பாடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த அந்த ரிவாயத்தை பார்த்தோம். இன்று அதே தொடரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம் என்ற பகுதியில் இரண்டாவது ஹதீஸ், அதுவும் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் ரிவாயத் செய்கிறாங்க. சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபஅத்தன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தர உயரம் உள்ளவராக இருந்தார்கள். வலைஸ பி தவீலி வலா பில் கஸீர், உயரமானவராகவும் இருக்கல்ல கட்டையானவராகவும் இருக்கல்ல. ஹசனல் ஜிஸ்ம், உடல் அழகுள்ளவராக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல் பார்க்கவே அழகுள்ளதாக இருக்கும். وكان شعره ليس بجعد ولا سبط. صلى الله عليه وسلم உடைய முடி இருக்கிறதே சுருட்டையானதாகவும் இருக்கல்ல, அப்படியே விடுபட்டதாகவும், பெண்களுடைய முடியை போல் விடுபட்டதாகவும் இருக்கல்ல. அஸ்மரல் லவுன், அஸ்மரல் லவுன் என்றால் கண்ணியமானவர்களே பொன்னிறம் அப்படின்னு சொன்னால், அரபியில் அஸ்மரல் லவுனுக்கு சொல்லுவாங்க, அதாவது சிவப்பும் வெண்மையும் கலந்தால், சிவப்பு கலரும் வெள்ளை நிறமும் வெள்ளை கலரும் கலந்தால் ஒரு நிறம் ஒன்று வரும், பொன்னிறம்னு சொல்லுவாங்க. இந்த நிறம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புடைய நிறம். அல்லாஹு அக்பர், எப்படியாப்பட்ட ஒரு நிறமாக இருக்கும் கண்ணியமானவர்களே. சொல்லப்போனால் வெண்மை கலந்த ரோஜா நிறம் என்று சொல்லலாம். அஸ்மரல் லவுன் என்று சொன்னால் வெண்மை கலந்த ரோஜா நிறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புடைய நிறம். யோசித்து பாருங்கள், எப்படியாப்பட்ட ஒரு நிறம், எவ்வளவு அழகாக இருக்கும். சொல்லிட்டு சொல்றாங்க, இதா மஷா யதகஃபஉ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் பொழுது முன்காலால் தான் நடப்பார்கள், குதிக்கால் இருக்குதே பின்கால் பூமியில படாது. அப்படி நடக்கும் பொழுது வேகமாக செல்லலாம், முன்காலால் நடக்கக்குள்ள பின் குதிக்கால் படாம முன்கால மட்டும் நடந்து போக்குள்ள வேகமாக செல்லலாம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை. ஏ நடக்க போக்குள்ள தன்னுடைய நடையில் கூட இந்த பூமிக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நோவின் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்காலால் நடந்து செல்வார்கள். எப்படியாப்பட்ட ஒரு மகான் கண்ணியமானவர்கள். அல்லாஹு அக்பர். மூன்றாவது ரிவாயத், பரா பின் ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. மேலே அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னதை போல சொல்லிவிட்டு இதில் சில விஷயங்களை அதிகமாக கூறுகிறார்கள். பரா பின் ஆசிப் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் மர்பூஅன், நடுத்தர உயரம் உள்ளவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, பஈத மா பைனல் மங்கிபெயின், பஈத மா பைனல் மங்கிபெயின், இந்த மார்பு இருக்குதே இந்த நெஞ்சு பகுதி, இந்த இரண்டு மார்பு விரிந்தவர்களாக இருந்தார்கள். ரெண்டு மார்பும் அப்படி விரிந்திருக்கும். நாங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணினா ஜிம் கிளாஸ் அங்கங்கே போனால் தான் அந்த மார்பு விரிகிற மாதிரி எங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணினாத்தான் அந்த அமைப்பு எங்களுக்கு வரும். ஆனால் கண்ணியமானவர்களே, நல்லா யோசித்து பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இயற்கையாகவே மார்பு விரிஞ்சி தான் இருக்கும். அப்போ தூரத்தில் இருந்து பார்க்க போக்குள்ள வாட்ட சாட்டமான யாரோ ஒருத்தர் வருவது போல தான் இருக்கும். மார்பு விரிஞ்ச ஆண்களுக்கு ஒரு அழகு கண்ணியமானவர்களே. நாம் கஷ்டப்பட்டு அதை செய்கிறோம், கஷ்டப்படாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இயற்கையாகவே அல்லாஹ் அந்த அழகை கொடுத்திருந்தான். அல்லாஹு அக்பர். சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, அதீமல் ஜும்மா இலா ஷஹ்மதி உதினை அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காது சோனை இருக்குதே, இந்த காது சோனை வரை அடர்த்தியான முடியுள்ளவராக இருந்தார்கள். சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, அலைஹி ஹுல்லத்துன் ஹம்ரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு செட் உடுப்பு இருந்துச்சு, ஆடை, செட் ஆடை. எப்படியாப்பட்ட ஆடைன்னு சொன்னால், வெள்ளை நிறத்தில் சிவப்பு கோடு போடப்பட்ட ஆடை,
வெள்ள ஆடை அதுல சிவப்பு கோடு போடப்பட்டிருக்கும், செட் ஆடை, மேலாடை கீழாடை ரெண்டும் சேர்ந்து, அதுதான் அரபியில ஹுல்லத் என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இப்படி ஒரு ஆடை இருந்து மரைத்து ஷைஅன் கத்து அஹ்ஸன மின்ஹு சொல்லிவிட்டு ஹதீஸை முடிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான எப்பொருளையும் நான் கண்டது கிடையாது. எந்த ஒருவரையும் உயர்தினையா பாவிக்கல, அகரிணையாக பாவித்தார்கள். அப்படி நான் கருத்து என்ன, நான் பார்த்த மலராக இருக்கலாம், நான் பார்த்த இயற்கையாக இருக்கலாம், நான் பார்த்த மிருகங்களாக இருக்கலாம், நான் பார்த்த பறவையாக இருக்கலாம், நான் பார்த்த நிறமாக இருக்கலாம், எதெல்லாம் நான் என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய கண்ணால் நான் கண்டேனோ அந்த அனைத்தையும் விட மிக மிக அழகுள்ளவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான் இருந்தார்கள் என்று ஹதீஸ் முடிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், எப்படியாப்பட்ட அழகாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நேரில் தான் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டது கிடையாது. அல்லாஹ் அந்த மகானை, அந்த ஸ்ரீதேவியை நம்முடைய கனவில் சரி காட்டணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. கண்ணியமானவர்கள், எப்படியாப்பட்ட ஆச்சரியமான ஒரு உடல் அமைப்பு. நான்காவது ரிவாயத் பராபின் ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் தான் வருது. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது அப்படின்றத பற்றி தெளிவுபடுத்துகிறாங்க. அசில்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி மூன்று முறையில் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு முறையில் முடி வளர்த்துருக்கிறான். ஜும்மா, ஒஃப்ரா, லிம்மா. ஜும்மான்னு சொன்னால் நாங்கள் வளர்க்குற மாதிரி நோமல் ஷோர்ட்டாக முடி இருக்கும். ஒஃப்ரான்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படின்னா காதுடைய சொனை, இந்த சோனை இருக்குதே, இதை விட முடி கீழே இறங்கியிருக்கும். இதுக்கு ஒஃப்ரான்னு சொல்கிறது. மூன்றாவது ஒரு முறை இதுக்கு தான் லிம்மான்றது. அந்த லிம்மாவை தான் பராபின் ஆசிப் ரழியல்லாஹு அவர்கள் இந்த ரிவாயத்தில் கொண்டு வராங்க. லிம்மான்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி அவர்களுடைய தோல் பட்டையில் படுமளவுக்கு அடர்த்தியானதாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வளர்த்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவங்க சொல்கிறாங்க என்னாண்டா, தோல் பட்டையில் முடி படுற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக அழகானவரை நான் கண்டது கிடையாது அப்படின்னு பராபின் ஆசிப் ரழியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முடி வளர்க்கும் முறையை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்த ரிவாயத்தில் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளங்கையும் பாதமும் எவ்வாறு இருந்தது. ஷஸ்னுல் கஃபைனி வல் கதமைன், சதை பிடிப்புள்ளதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளங்கையும் இரு பாதங்களும் சதை பிடிப்புள்ளதாக, அப்படின்னா ஸ்ட்ராங்கா, உறுதியானதாக இருந்தது. பஹ்முர் ரஸி வ பஹ்முல் கராதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை பெரிதாக இருந்தது. நபி அவர்களுடைய ஜாயின்ட் மூட்டுகளும் பெரிதாக இருந்தது. தவீலுல் மஸ்ரூபா. அடுத்து அலி ரழியல்லாஹு அவர்கள் ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு குழியிலிருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு கோடு போல முடி வளர்ந்திருந்தது. அல்லாஹு அக்பர், இவ்வளவு அழகு தெரியுமா கண்ணியமானவர்களே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. படிச்சுட்டு போறது இதனுடைய நோக்கம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல் அமைப்பு முதல் அனைத்து விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய மனதுக்குள்ளால் இறக்க வேண்டும், பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கோடு போல முடின்னு சொன்னால் எவ்வளவு அழகா இருக்கும், சுபஹானல்லாஹ். அடுத்தது சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேட்டிலிருந்து பள்ளத்தில் இறங்கும் பொழுது மலையிலிருந்து இறங்குவதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குவார்கள். கடைசியாக சொல்றாங்க, லம் அர கப்லஹு வல பஅதஹு மிஸ்லஹு, இதற்கு முன்னாலும் சரி இதற்கு பின்னாலும் சரி நபி அவர்களை போன்றவரை நான் கண்டது கிடையாதுன்னு அலி ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் முடிக்கிறான். அல்லாஹு அக்பர், எப்படியாப்பட்ட அழகுள்ளவராக இருக்கும் கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றத்தை பற்றியே பார்ப்போம். இந்த ஷமாயிலு திருமிதி பாடத்தில் மிகப்பெரிய பாடம் என்று சொன்னால் நபியுடைய தோற்றத்தை பற்றியே தான், மற்றதெல்லாம் சின்ன சின்ன ஹதீஸ்கள் தான். இந்த விடயத்தில் மட்டும்தான் நீண்ட ரிவாயத்துகள், 15 ரிவாயத்துகள் வருது. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் தொடர்ச்சியாக தெளிவாக பார்த்துவிட்டு அடுத்த பாடங்களை படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும்
نصيباكوالاها جزاكم الله خير وآخر دعوايا أن الحمد لله رب العالمين.